வணக்கம் நம்ம ஐம் பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல் எதனால் ஹீட் ஆகுது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கி ஒரு 2 மாதத்தில் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தா 1 வருஷத்தில் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதனால் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எதனால் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒரு 3 தவறு வந்து பண்ணுவாங்க எல்லாருமே. இந்த தவறெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைல் ஹீட் ஆகும். இந்த 3 ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவறு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொபைலில் வாங்கின உடனே ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா? அந்த 6 மணி நேரம் சார்ஜ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். வாங்கி ஒரு 2 மாதம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும். சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஏறும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வாங்கிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு சார்ஜர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு தவறு தான். வேறு சார்ஜர் மட்டும் இப்போ வந்து எம்ஐ மொபைல் வந்து விவோ சார்ஜர் எடுத்துன்னு வந்து போட்டிங்கன்னாக்கா அது வந்து விவோ சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வோல்டேஜ் அதிகமாக தரக்கூடிய ஒரு சார்ஜர். அது எடுத்துன்னு வந்து எம்ஐ ஃபோனுக்கு போட்டிங்கனாக்கா, அதாவது ரெட்மி ஃபோனுக்கு போட்டிங்கன்னா அது வந்து சார்ஜர் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஃபோனுக்கு போட்டிங்கனாக்கா செம்ம ஹீட் ஆகும். நான் சைடில் காட்டுறோம் பாருங்கள். எம்ஐ மொபைலுக்கும் விவோ மொபைலோடைய சார்ஜரும் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் வந்து எல்லா ஃபோனுடைய சார்ஜருமே இந்த மாதிரி ஒரு ஒரு வோல்டேஜும் வாட்ஸும் வந்து வேறு வேறு டிஃபர் ஆகும், ஓகேங்களா? அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சார்ஜரே யூஸ் பண்ண பாருங்கள். எல்லாருமே செய்கிற தப்பு இதுதான். நீங்கள் வந்து வேறு சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது 99% வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து கம்பெனி சார்ஜரே யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தவறை பண்ணுறாங்க. அதனால தான் உங்கள் ஃபோனும் ஹீட் ஆகுது, உங்கள் ஃபோனும் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடுது. என் ஃபோன் வந்து பார்த்திங்கனாக்கா வாங்கி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆகுது, இன்னும் கூட நல்லா இருக்குது. பேட்ரி மட்டும் நான் மாற்றினேன், ஓகேங்களா? அதாவது இந்த தவறெல்லாம் பண்ணி தான் நான் பேட்ரி மாற்றினேன். நீங்கள் இந்த தவறை பண்ணாதீங்க. என் பேட்ரி வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேறு சார்ஜர், அதாவது எம்ஐ சார்ஜர் எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய கூல் பேடு என் மொபைலில் அதில் போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எம்ஐ சார்ஜர் வந்து கூல் பேடு அது வந்து பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்ரி. அது எம்ஐ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்ரி. அப்போ வந்து இதோடைய பேட்டரியும் அதோடைய பேட்டரி கெப்பாசிட்டியை நீங்களே தெரிஞ்சுன்னு இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த தவறை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இந்த வீடியோ முழுக்க சார்ஜ் வந்து ஸ்பீடாக ஏறிடும். அது ஒரு தனியாக ஒரு விஷயம். அது நீங்கள் வந்து ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜர் போடுவீங்க. போட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனுடைய சார்ஜரே போடுங்க. சார்ஜ் வந்து ஃப்ளோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தவறு என்னென்னு, சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி ஆண்டை வச்சு போடுறது, அதுக்கப்புறமேட்டுக்கா கிச்சனில் வச்சு சார்ஜ் போடுறது இப்படி போடாதீங்க. சார்ஜ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆண்டை வச்சு போட்டிங்கன்னா டிவியும் ஹீட் ஆகும், ஓகேங்களா? டிவியோட ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மேலே பட்டுச்சுன்னா ஃபோனை ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேட்டரி ஹீட் ஆச்சுன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் பேட்டரி, ஓகேங்களா? இப்போ வர பேட்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்பில்ட் பேட்டரி, அதாவது பேட்டரி கழட்ட முடியாது, ஃபோன் உள்ளே தான் இருக்கும் பேட்டரி, அந்த மாதிரி பேட்டரி வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். டிவி ஆண்டை வச்சு போடாதீங்க சார்ஜ். அதுக்கப்புறமேட்டுக்காக கிச்சனில் வச்சு சார்ஜ் போடாதீங்க. நானே வந்து இந்த தவறை பண்ணியிருந்தேன். அது தெரிஞ்ச விஷயத்துலேருந்து இதெல்லாம் பண்ணுறதில்லை, நீங்களும் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சரி ஓகே. 3வது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0% ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதாவது ஃபோன் வந்து பேட்டரி 0% ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மினிமம் ஒரு 10% இல்லை 5% சார்ஜ் போட்டிருந்து, அதுக்கப்புறமேட்டுக்கா சார்ஜ் போட்ட பிறகு ஒரு 90% சார்ஜ் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கும் சேஃப்டி பேட்டரிக்கும் சேஃப்டி, ஓகேங்களா? என்னத்துக்கு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து ஒரு 0% எதுவுமே யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh 4000 mAh பேட்டரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100% ஆகிற வரைக்காலும் ஒரு சைக்கிள் டைம் மாதிரி கணக்காது. இப்போ வந்து 4000 mAh அது வந்து சைக்கிள் டைம் மாதிரி அது ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போது ஒரு 10% சார்ஜ் போட்டிங்கனாக்கா அது வந்து ஃபுல்லாக காலி ஆகாது, கொஞ்சம் சார்ஜ் அதுலேயே இருக்கும், அதுலேருந்தே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்கனாக்கா ஃபுல்லாக காலி ஆகிடும், திருப்பம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சைக்கிள் டைம் ஆகும், அதனால் வந்து பேட்டரி சீக்கிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எதனால் வந்து ஃபுல்லாக 100% வந்து சார்ஜ் போடணும்னு சொன்னோன்னாக்கா நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கனாக்கா பேட்டரி வந்து உப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 2 வருஷத்துலேயோ இல்லை 3 வருஷத்துலேயோ பேட்டரி ஊற்றிடும். அதுக்கு தான் நான் ஒரு 90%லேயே வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே, இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபோன் ஹீட் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும் உங்கள் ஃபோன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து கம்பெனி சார்ஜராக அதாவது எம்ஐ கம்பெனிலே சார்ஜ் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க. ஏன்னா போனீங்கன்னா கூட சார்ஜரை கையோடு எடுத்துன்னு போங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கேர்ஃபுல்லாக வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வர மொபைல்லாம் இன்பில்ட் பேட்டரி நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தவறுலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.